விஷுவல் பேசிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் போங்க. ஆல் ப்ரோக்ராம்ஸ் மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ 6.0, மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் 6.0 கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு விண்டோ வரும், அதில் ஸ்டாண்டர்ட் இஎக்ஸ்இ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ், ஓகே, ஸ்டாண்டர்ட் இஎக்ஸ்இ இதெல்லாம் பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் இஎக்ஸ்இ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் ஃபார்ம், ஃபார்ம் ஒன்று போட்டிருக்குல்ல. இந்த விண்டோ வந்து ஃபார்ம் விண்டோ, அதுக்கு பின்னாடி இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து கோடிங் விண்டோ. ஓகே, இந்த ஃபார்ம் விண்டோவில் நம்ம என்னென்ன பண்ணுவோன்னு பார்த்தோம்னா, இதில் தான் நம்ம வந்து அவுட்புட் எப்படி வரும் வரணுன்றத வந்து இந்த இடத்துல தான் நம்ம பண்ணுவோம். எக்ஸாம்பிள், இந்த லேபிள் பாக்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ் இதெல்லாம் வச்சு ஃபார்ம் டிசைன் டிசைன் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் இப்போ தேவையில்ல, டிலீட் பண்ணிடலாம். இதான் ஃபார்ம், இது வந்து கோடிங் பேஜ். இந்த பேஜில் தான் நம்ம வந்து நம்மளோட கோடிங்ஸ்லாம் எழுதுவோம். இந்த ஃபார்மில் ட்ரா பண்ணிவிட்டு இல்லைன்னா ஃபார்ம் டிசைன் பண்ணிவிட்டு இந்த பட்டன் நமக்கு நான் என்னென்ன நடக்கணும் அப்படின்ற கோடிங்ஸ்லாம் இந்த கோடிங் பேஜ், அதாவது கோடிங் விண்டோ, இதில் தான் நம்ம வந்து எழுதுவோம். அது எப்படின்னு சொல்கிறேன், இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் டூல் பாக்ஸ். இதில் வந்து டூல்ஸ்லாம் இருக்கும், அதாவது பிக்சர் பாக்ஸ், பாயிண்டர், லேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸ், கமாண்ட் பட்டன், ஃப்ரேம் எப்படி இருக்கும். இது வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கீழே நேம் வரும். ஓகே, இதோட யூசர்ஸ்லாம் சொல்கிறேன். இது வந்து ப்ராப்பர்ட்டி விண்டோ. இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோவில் இப்போ வந்து நம்ம ஃபார்மில் இருக்கோம். இந்த ஃபார்ம் ஒன் இந்த இருக்கா, இந்த ஃபார்ம் ஒன்றுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வந்து இதில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்மோட நேம் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம மேனுவலாக எல்லாம் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணலாம், இந்த பார்டர் இது வேணுமா வேணாமா அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். எல்லா ஃபார்மும் வந்து இப்படி மேக்ஸிமைஸ் மினிமைஸ் ப்ளஸ் இந்த மூணு பட்டனும் வச்சுருக்கோம் ரன் டைமில். அது நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா வந்து அதையும் நீங்கள் பார்டர் ஸ்டைலில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து என்ன இருக்குன்னா, நம்ம எத்தனை ஃபார்ம் இந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த ப்ராஜெக்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஃபார்ம் தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃபார்ம் ஒன் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து நியூ ஃபார்ம் ஓப்பன் பண்ணணும்னா, இதில் போய் ஃபார்ம் ஃபார்ம் வெளியே ஓப்பன் பண்ணோன்னா செகண்ட் ஃபார்ம் ஓப்பன் ஆகும், ஃபார்ம் டூ. ஸோ இங்கே வந்து ஃபார்ம் டூன்னு வந்துடும். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்ம் டூ வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் ஃபார்ம் டூ, இது பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணலான்னு கேட்கும், நோன் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபார்ம் ஒன்றை வச்சு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஒரு என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம், ஓகே, சின்னதாக ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுற ப்ரோக்ராம் பண்ணலாம். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும், ஒரு டைட்டில் கொடுத்துடலாமா, லேபிள் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து வரும், அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். லேபிள் பாக்ஸோட ப்ராப்பர்ட்டி வந்து கேப்ஷன், அதாவது ப்ராப்பர்ட்டி விண்டோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து கேப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை நீங்கள் வந்து எதையும் வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக டைப் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி விண்டோவில் போய் கேப்ஷனை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் இந்த லேபிள் ஒன்றுன்ற டிலீட் பண்ணிங்கன்னா அங்கே டிலீட் ஆகும். அதில் நீங்கள் உங்களோட டைட்டிலை அடிக்கணும், addition of
டூ நம்பர்ஸ் ஓகேவா. இது நீங்கள் வந்து பேக் ஸ்டைல் ஒன் மினிட் ஒரு நிமிஷம். இது வந்து நீங்கள் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் விண்டோவில் ஃபாண்ட்டுருக்கா, இதில் வந்து நீங்கள் ஃபாண்ட் சைஸை வந்து கூட்டிக்கலாம், ஸ்டைலிஷாக வச்சுக்கலாம், அது உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சபடி வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் டைட்டில் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு ரெண்டு லேபிள் பாக்ஸ் எடுத்துக்குவோம். ரெண்டு லேபிள் பாக்ஸ் ஓகே, சாரி. இப்போ இதோட நேமை டிலீட் பண்ணிட்டு என்டரா வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் என்டரா வேல்யூ ஆஃப் பி ஓகே கொடுத்துட்டு இதுக்கும் நீங்கள் இருங்க, கொஞ்சம் ஃபான் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ், நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் வேல்யூ வந்து டைப் பண்ணணும். ஸோ வந்து நம்மளுக்கு ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவை. ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருச்சா, டெக்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் டூ ஓகே, ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருச்சு. இதையும் நீங்கள் அதே மாதிரி தான் நம்ம லேபிள் பாக்ஸுக்கு எப்படி கேப்ஷன்னா வந்து ப்ராப்பர்ட்டி ஆனிச்சோ அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்து டெக்ஸ்ட் அப்படின்றதான் வந்து ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஸோ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் ஒன்றுன்றத டிலீட் பண்ணணும். டிலீட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் டிலீட் பண்ண முடியாது. ஸோ டெக்ஸ்ட்டுங்கிறத போய் ப்ராப்பர்ட்டி விண்டோவில் பாருங்கள். இந்த இருக்கு டெக்ஸ்ட், இந்த இருக்கா, அதை டிலீட் பண்ணிங்கன்னா இங்கே டிலீட் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகே பண்ணியாச்சா. இப்போ நம்மளுக்கு ஒரு இதுதான் கமெண்ட் பட்டன், கமெண்ட் பட்டனை ஒரு 3 கமெண்ட் பட்டன் எடுத்துக்கலாம். 3 கமெண்ட் பட்டன் ஏன்னா சொல்கிறாரு ஓகே. ஃபர்ஸ்ட் கமெண்ட் பட்டனில் ஆன்சர், கமெண்ட் பட்டனுக்கும் கேப்ஷன் தான். ஸோ நீங்கள் கேப்ஷனில் போய் கிளியர் பண்ணிவிட்டு உங்களால் இதை வந்து டைப் பண்ணலாம். கிளியர் வந்து எக்ஸிட் வச்சுக்கோங்க. ஃபாண்ட்டில் போய் 18 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபார்ம் டிசைன் ஆல்மோஸ்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம இங்கே ஏவோட வேல்யூ கொடுப்போம், இங்கே பியோட வேல்யூ கொடுப்போம். தென் வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் 3 ஓகேவா. ஆன்சர் ஆன்சர் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வர மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம ஃபார்ம் டிசைன் முடிச்சாச்சு. ப்ரோக்ராம் நேம் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ், என்டர் வேல்யூ இங்கே ஏவோட வேல்யூ கொடுக்கணும், என்டர் வேல்யூ ஆஃப் பி பியோட வேல்யூ கொடுக்கணும். இந்த ஆன்சர் இதை கிளிக் பண்ணால் இது ரெண்டே ஆட் பண்ணி நீங்கள் ஆன்சர் சொல்லணும். இதுதான் நம்மளோட டீம். தென் வந்து கிளியர் பட்டன் நமக்குனா
நம்மளுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் தடவை பண்ணிட்டோம், செகண்ட் தடவை வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் அதை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுன்றதுக்காக இதை கிளிக் பண்ணால் ஏல இருக்கிறதும் பியில் இருக்கிறது தென் ஆன்சர் மூணுமே வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகிடணும். கிளியர் ஆகி எம்டியாக ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வரணும் அப்படி வச்சுக்கலாம். அண்டு எக்ஸிட் எக்ஸிட் எம்க்குனா வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடணும், அதாவது எண்டாக வெளியே வந்துடணும். ஓகேவா? இப்போ இதில் இருக்கிறதையும் இதில் இருக்கிறதையும் இதில் இந்த ஆன்சருன்ற கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணால் இதில் இருக்கிறதையும் இதில் இருக்கிறதையும் ப்ளஸ் பண்ணி இதுக்கு வரணும். அதுக்கு கோடிங் எழுதணும். கோடிங் எழுதணும்னா நம்ம ஆன்சருன்ற கமெண்ட் பட்டனை டபுள் கிளிக் பண்ணணும். ஓகே, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி கோடிங் பேஜ் வரும். இதுதான் கோடிங் பேஜ். இந்த கோடிங் பேஜில் கமாண்ட் 1 கிளிக், அதாவது கிளிக் எந்த இடத்துல ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம இந்த இதில் சொல்கிறோம். ஓகே, டெக்ஸ்ட் 3 டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டு ஏங்கண்ணா டெக்ஸ்ட்டு 3ன்றது டெக்ஸ்ட்டு 3 அதாவது டெக்ஸ்ட்டு 3 இதுதான் வந்து ஆன்சர். இங்கே தான் நம்மளுக்கு வரணும். அதனால நான் டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், டெக்ஸ்ட்டு 3ன்னு கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் இன்னொரு டெக்ஸ்ட் ஏன் நான் கொடுக்குறேன், டாட் டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன்னா அதோட ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட்டு 3 பாக்ஸோட ப்ராப்பர்ட்டி தான் டெக்ஸ்ட்டு சொன்னேன்ல. டெக்ஸ்ட்டு 3.டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு 1.டெக்ஸ்ட் ஒன்று மீன்ஸ் ஒரு நிமிஷம் வேல் ஆஃப் அதாவது வேல்யூ வேல்னா வந்து வேல்யூன்னு இந்த இடத்துல இது. ஓகே, டெக்ஸ்ட் 3.டெக்ஸ்ட் அதில் வந்து என்ன வரணும்னா வேல் ஆஃப் டெக்ஸ்ட் 1.டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் 1.டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் 1 அந்த பாக்ஸில் இருக்கிற வேல்யூ ப்ளஸ் டெக்ஸ்ட் சாரி ப்ளஸ் வேல் ஆஃப் வேல்யூ வேல்யூ ஆஃப் டெக்ஸ்ட் 2.டெக்ஸ்ட்னாவே வந்துருச்சு. ஓகே ஓகே, டெக்ஸ்ட் 3.டெக்ஸ்ட்டுங்கிற இடத்துல அதாவது டெக்ஸ்ட் 3 பாக்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல டெக்ஸ்ட் 1ல இருக்கிற வேல்யூவும் டெக்ஸ்ட் 2 பாக்ஸில் இருக்கிற வேல்யூவும் ஆட் பண்ணி டெக்ஸ்ட் 3 பாக்ஸில் வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு நம்ம இதை கிளிக் பண்ணால் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவ்வளோ தான் நான் கோடிங் சப்ப மேட்ரு. பட் இது ஏன் சொல்கிறேன்னா ஒருத்தவங்க வந்து விசுவல் பேசிக்னா இப்போ தான் லேர்ன் பண்ண கற்று ஆரம்பிச்சிருப்பீங்க, ஸோ அவங்களுக்கு இந்த டியூட்டோரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம கிளியர்ன்ற பட்டன் நமக்குனா என்ன நடக்கணும், இதுலேயும் எது இருக்கக்கூடாது, இதுலேயும் எது இருக்கக்கூடாது, இதுலேயும் எது இருக்கக்கூடாது. ஓகே, அப்போனா அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கோடிங் பேஜ் அதுக்கு வரும். ஓகேவா? கமாண்ட் 2 கமாண்ட் 2 பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்குன்றதை இந்த இடத்துல எழுதுறோம். ஓகே, என்ன 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 வரணும்னு சொல்லியிருக்கோம், டெக்ஸ்ட் 1.டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா எம்டி எம்டியாக இருக்கணும் தானே அர்த்தம். அப்படின்னா இப்படி இருக்கா அப்படி போடுறேன், நீங்கள் சேர்த்து போட்டாலும் ஒன்றும் இல்லை, அதாவது எம்டியாக வச்சிடுறோம் அந்த இடத்த. நடுவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, இதான் டைப் பண்ணிங்கன்னா வந்து இதுதான் டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டெக்ஸ்ட் 1.டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணது வரும். நீங்கள் எதுவுமே டைப் பண்ணலன்னா வந்து எம்டியாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் 2.டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு எம்டி, தென் அதே மாதிரி டெக்ஸ்ட் 3.டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு எம்டி. ஓகே, இப்போ நம்ம கிளியராக கிளிக் பண்ணால் இது நடக்கும், எல்லாமே கிளியர் ஆகிரும். எக்ஸிட் எக்ஸிட் பட்டனை கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க,
நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ரெண்டாவது வெளியே வந்துடணும். அதுக்கு வந்து எண்டுன்னு கொடுத்தீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டாவது வெளியே வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாம் முடிஞ்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபார்ம் வந்து ரன் டைமில் எப்படி இருக்கணும், மேக்ஸிமைஸ் ஃபுல் ஸ்க்ரீனாக எனக்கு வரணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஜீரோ இந்த விண்டோ ஸ்டேட்டுன்னு இருக்கா சைடில், அதாவது ப்ராப்பர்ட்டி விண்டோவில் விண்டோ ஸ்டேட், இது வந்து ஜீரோன்றிருக்கு. இப்படி இருக்கப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். அப்புறம் நீங்கள் இப்படி ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கணும். இது வந்து ரொம்ப இது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து டூ, அதாவது மேக்ஸிமைஸ்டு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ ரன் பண்ணுறதுனா இதுதான் ரன் ஸ்டார்ட்ன்றிருக்கா. இடி இல்லைன்னா இந்த ரன் இதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் இடி பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஷார்ட்கட் F5. ஓகேவா? கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக டூன் கொடுத்தனால ஃபுல் ஸ்க்ரீனாக வந்துடுச்சா? ஓகே, என்டர் ஆ வேல்யூ ஆஃப் ஏ, ஒரு 6 கொடுக்கலாம். என்டர் ஆ வேல்யூ ஆஃப் பி, ஒரு 4 கொடுக்கலாம். இப்போ ஆன்சரை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு 10 ஆன்சர் வரணும். வந்துடுச்சா? வெச்சால் அவ்வளோதான். இப்போ நம்ம கிளியர் கிளிக் பண்ணால், இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு ஆடிஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவை நம்ம கிளிக் பண்ணி கிளியர் பண்ண தேவையில்லை. இந்த கிளியர்ன்ற பட்டன் நமக்குனால எல்லாமே கிளியர் ஆயிடுதா? இப்போ நம்ம மறுபடியும் இதாகும் 56, ஒரு 44 கொடுக்கலாம். ஆன்சர் 100. ஓகே, கிளியர் முடிஞ்சு. ஓகே, எக்ஸிட் பட்டன் நமக்குனா நம்மளுக்கு எந்த வெளியே வந்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஆடிஷன் சின்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இங்கே வந்து ப்ளஸ்ன்னு போட்டனால ஆடிஷன். இதே மாதிரி தான் மற்ற அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்க்கும் இதே மாதிரி தான். நீங்கள் மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் பண்ணி காமிக்கும். தென் மல்டிப்ளை, டிவிஷன், மாடுலோ எல்லாமே அதே மாதிரி தான். மாடுலோ மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாறும். அது நான் அது ஃபுல்லாக அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னு ஒரு டியூட்டோரியல், அதில் நான் சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எதுவும் இன்னும் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலோ எதுவும் தப்புனா என் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.